பொண்டா மாப்பிள்ள பொங்கல் ஹாலிடேலேருந்து எல்லா பொங்கல் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலங்கிறதே சொல்கிறேன் நான். ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்லைன் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ ஆன்லைன் கிளாஸு எக்ஸாம் கொண்டா, டெஸ்ட்டை கொண்டா, அசைன்மெண்ட்டை கொண்டா, அது கொரியர் அனுப்புன்னு சொல்லி அதுலேயே பாதி உசுரை வாங்கிட்டாங்க. நீங்கள் எல்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்களா அதையும் சொல்லுங்கள். பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது வெள்ளவெயில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து இங்கே அக்கரப்பாளைய வந்து வர அந்த கரும்பு வாங்கினா வாங்கிப்போங்க, நாங்கள் கரும்பு சேல் பண்ணிட்டு இருக்கோம். கரும்பு வாங்கினா வந்து வாங்கிக்கோங்க, குறைத்து கொடுக்கப்படும். சப்ஸ்கிரைபர் வந்ததுனால குறைத்து கொடுக்கப்படும், வந்து வாங்குறவங்க வாங்கலாம். பார்த்தீங்கன்னா ஹேக்கர், ஏன்னா ஹேக்கர் மேட்ச்னாலே நம்ம ஸ்ட்ராட்டஜியை தான் விளாடணும். ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணுறதுக்கான வழியை தான் நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அந்த பக்கம் போயிடுவாங்க, பீமா சதியை சுற்றுவாங்கன்னு சொல்லிடுவோம். அடுத்து வந்து நான் மட்டும், ஏன்னா ஒருத்தன் தான் இருக்கிறோம், ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டே முடிச்சிருவாங்க என்ன அதுன்னு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஹேக்கர்னு வந்தப்போ தான் பாதிக்கப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா லூட்டை உலக இருக்காது, மூணு மெடிக்கெட்டு தான் இருக்கும், அந்த வீட்டில் போய் கழட்டி போட்டு மெடிக்கெட்டு எடுக்கலான்னு பார்ப்பேன், மெடிக்கெட்டும் ஒன்றும் இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு பாருங்க அமேர்பன் ஹெட்ஷாட் அப்படின்னு வரும் அப்படியா, அந்த ஹெட்ஷாட் வருமாருங்களேன் அவன் தான். லூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா மூணு மெடிக்கெட்டு தான் கம்மியாக இருக்கும். மெடிக்கெட் மூணு இருக்கும், ரெண்டு குளோவல், அப்புறம் இன்ஹேலர் வந்து ஆறு இருக்கும், அதனால் அப்படியே விட்டாச்சு. ரெண்டு குளோவல் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஃபை எடுத்துங்க முடிஞ்ச வரைக்கும், நீங்கள் டேமேஜ் ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேட் ஆஃப் ஃபேர் வச்சிங்கனாலும் இன்னும் மாசாக இருக்கும். ஏன்னா பூஸ்டோட எம்பிஃபை எடுத்துக்கிட்டிங்கன்னா அழுத்துற அழுத்தில் நீங்கள் எங்கே வச்சு அழுத்துறீங்களோ அதுதான், இப்போ ஹெட்டில் வச்சு அழுத்திட்டிங்கன்னா ஒரே அழுத்து தான், ஹெட்டு ஹெட்ஷாட்லேயே விடுதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு இதுக்கு ஒரு ஆடியோ ஓடும் பாருங்கள், இந்த இடத்துல தான் ஹேக்கர் வருவான். நாம் கூட ஹேக்கரை தான் அடிச்சிட்டேன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அது ஹேக்கர் இல்லை, ஹேக்கர் கூட வந்தவன் டவர் வேறு எகிறது, அப்படி 200 போகுது அப்படி இப்படின்னு மாறுது, டவர் வேறு எகிறது. கதவெல்லாம் அந்த பேய் படத்தில் வரும், ஜன்னல்லாம் அடிக்குதான், கதவெல்லாம் திறக்குதான், மல்லிகைப்பூ ஓட வருதான், அந்த மாதிரி தான். டவர் 200 போகுது, 300 போகுது, 400 போகுது, ஏன்னா டவர் 200 போகுது, 300 போகுது. அப்புறம் கடைசியில் பார்த்தா பாருங்க, இப்போ கரெக்டாக வந்து இந்த இடத்துல லேண்ட்மைன் வச்சிருந்துருவாங்க, நான் லேண்ட்மைன் வந்து மெடிக்கெட் வேறு இல்லையா, மெடிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தேனா அதனால் வெஸ்ட் வேறு டேமேஜ் வச்சுட்டான். இப்போ தான் இங்கனக்குள்ளேயே அடி ஒழுக ஆரம்பிச்சிரு, கதவு கூட போயிட்டேன், அப்புறம் அடி ஒழுகுமா அப்படிங்கிற நீங்கள் சொல்லுங்கள். எந்த ஒரு ஆடி ஒழுங்க, ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தர் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான், அவங்க யாருக்குமே தெரியல. பேசுன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்போ மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க, அங்கே பாரு. உங்களுக்கு அந்த இடத்துல ஒன்று தோணியிருக்கும், பவர்ஃபுல் பீப்புள் அவனா ராவணனா இல்லை ஹேக்கரானு தோணியிருக்கும், வேறு யாரும் இல்லை, அது அந்த ஹேக்கர் தான். என்ன அடி அடிப்பான் பாருங்க, நான் கூட ஹேக்கர் தான் முடிச்சிட்டேன்னு ஜாலியாக கூட்டலாம், ஹேக்கரே அடிச்சிட்டோம்டா அப்படி இது பண்ணிக்கலாம்னு பார்த்தா என்ன அடி தெரியுமா, அதுக்குள்ளே இவங்கக்கிட்ட ஒரு எனிமி வந்துடுவான். கரெக்டாக அந்த எனிமி பார்த்தீங்கன்னா நம்மளை முடித்த பிறகுதான் வந்திருக்காங்க இவங்க பக்கம், நம்மளை முடிக்க முடிக்கத்தான் இவங்களாம் அந்த எனிமி முடிச்சிருப்பாங்க. நம்மளை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓரளவுக்கு, ஏன்னா இவங்க போகிற வழியில் ஹேக்கர் இருக்க மாட்டான், ஏன்னா வந்து அவன் வந்து கிளாக் டவர் வழியில் தான் வந்தான், ஏன்னா கிளாக் டவரில் தான் நடித்தான், அவன் வந்து அப்படியே தான் மேலே ஏறுவான், பீமா சக்தி வழியாக அப்படி போய் தருவான். நான் வந்து அதனால தான் இவங்க பீக் போய் சுற்றி ஏறுங்கன்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த லூசி பெருங்கிறவன், லூசி பெருங்கிறவங்க கில் எடுத்துகிட்டே இருந்தாயா, அது யாருன்னு வேறு தெரியல. ஆனால் அந்த ஹேக்கர் வந்ததுனால மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சு, பார்த்தீங்கன்னா அலைவ் வந்து 12 காமிக்குது, இவங்க ரெண்டு பேரும் மீது 10 பேர், எப்படி ஒரு ஸ்குவாடு அந்த ஹேக்கர் ஓட்ட இருக்கான், என்ன போகுதுன்னு வேறு தெரியல. பாருங்கள் கடைசியில் ஒரு ஃபன் நடக்கும் பாருங்கள், ஒன்றுமே சொன்னாயிருமையா பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அங்கிட்ட இங்கிட்டெல்லாம் போவாங்க, இங்கே பாருங்க அமீர் பண்ணி ஹெட் ஷாட், அமீர் பண்ணி ஹெட் ஷாட், ஹேக் பண்ணிவிட்டு ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. அதை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் வந்து இவன் வந்து இந்த கன் ஸ்கின் வச்சுருக்கிறான், நான் அவனை அடிக்கிறேன், நான் வந்து ட்ராகன் ஐக்கே வச்சுருக்கான், ட்ராகன் ஐக்கே வச்சுருக்கான் என்ற, நான் காசு இல்லை, வெறும் ஸ்கின் இல்லாத நான் சும்மா நார்மலாக ப்ளே பண்ணுறவன் தான், நான் அடிக்கிறேன், ஆனால் அடிய விழுக்க மாட்டேங்குது, அவன் என்னை சீக்கிரம் அடிச்சிட்றான், இதுதான் நிறைய ரீசன். ஏன்னா ஒரு சிலர் வந்து டாப் பண்ணுவாங்க, காசு இருக்கு, நிறைய பேர் டாப் பண்ணுவாங்க, ஒரு சிலர்கிட்ட அப்படி காசு இருக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க இருக்கிறது என்ஜாய்மெண்ட்டுக்காக விளையாடுறவங்க அப்படின்னு இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து தனியாக மன உளைச்சல் ஏற்படலாம், நீங்களே வேணால் சொல்லுங்கள், ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒருத்தன் எமோஷன் வச்சுருக்கான், அவன் நல்லா 1000 ஸ்கின் வச்சுருக்கான், நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, அப்படி அவன் அடிக்கிறப்ப நம்ம கதான தோணும், அவன் ஸ்கின் வச்சுருக்கான் அதனால தான் அடி விழுகுது, நான் என்கிட்ட ஸ்கின் இல்லை என்னால் அதனால தான் அடிக்க முடியலன்னு தோணும். இதுதான் அந்த ஹேக் பண்ணுறவங்க, ஒரு சிலர் வந்து இந்த ஒரு காரணத்துக்கு வந்து ஹேக் பண்ணுறாங்க, அது வந்து அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு எல்லாமே சின்ன பசங்கண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10th படிக்கிற பையன், 8th படிக்கிற பையன், இந்த மாதிரி தான் ஹேக் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க, கேட்டால் அந்த மாதிரி சொல்கிறாங்க, எல்லாமே ஒரு சில சின்ன பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அந்த மாதிரி சின்ன பசங்க இந்த மாதிரி தான் விளையாடுறாங்க. இது வந்து சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க, ஏன்னா வந்து அந்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி அவங்களுக்கு இன்னுமே வர்றதில்லை, அந்த பக்குவம் இல்லைன்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வேணால் புரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து
நம்ம பெரியவங்கனால நம்ம விளையாடுறோம் வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த காசில் நம்ம ஏன் டாப்பா பண்ணணும், கால் பண்ணி நம்ம காசியால் செலவழிக்கிட்டு வச்சுக்கிறோம். அவங்க வந்து அதை வந்து ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. சின்ன பசங்கள்லாம் அவன் மட்டும் நிறையா வச்சுருக்கிறான், என்னால் ஏன் பண்ண முடியல ஏன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வந்து அது வந்து அது ஒரு விதம் ஹேக்கரில். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா பெரிய வேணாட்டா நான் ஹேக் பண்ணுவேன்டா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிடாங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஹேக் பண்ணுறவங்களை பார்த்தா தான் நமக்கு வெறியாகும் இந்த மாதிரி கட்டணும். ஏன் அந்த மாதிரி ஹேக் பண்ணணும், ஏன் அந்த மாதிரி பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒருத்தரை நாக் பண்ணி போடுவாங்க இந்த இடத்துல, கரெக்டாக பார்த்தீங்கன்னா போடு. நான் கூட ஹேக்கர் தான் வந்தான்னு நினச்சா இவன் வந்து வேறு ஏதோ ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன். எங்கால் பற்றி எப்படி குளோவல் போட்டார் பார்த்தீங்களா, ஹேக்கர் அங்கிட்ட ஒரு கில்வர் எடுத்துட்டுருக்கிறான். எங்கால் எப்படி அடித்தலை இவனை இப்போ பார்த்தீங்கன்னா மூணு அலைவு, பார்த்தீங்கன்னா மூணு அலைவு, ஆ ரெண்டு அலைவு, ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஆமாம் மூணு பேரா, அளவு மூணு தான் காமிக்குது நினைக்கிறேன், மூணா ரெண்டாம் தெரியல. சரி விடுங்க, இப்போ ஹேக்கர் தான் ஆப்போசில் வரும்னு நினைக்கிறேன். ஹேக்கரா இல்லை இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கில்லை ஹேக்கர் தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். இவரோட கில்லை ஆ ஹேக்கர் எடுத்துருவான். பார்த்தீங்கன்னா ஹேக்கர் விசஸ் பிளேயர் எங்கால எங்கடா மேலே ஒருத்தர் இருந்தானே எங்கே போனான்னு தேடிட்டு இருக்கிறாப்புல. அப்புறம் பார்த்தா மேலே ஒருத்தனே எங்கானா, என்னடா இது மாயம் இல்லையே மந்திரம் இல்லையேங்கிற மாதிரி அந்த கிளை ஹேக்கர் எட்டு போயிடுவான். ஆனால் ஹேக்கர் எங்கே இருக்கான்னே தெரியாது. பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்மளால் கவர் எடுத்து நிற்கிறாப்புல, ஜோனுக்குள்ளே போத்தால ஜோனுக்குள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம்யான்னு சொல்லுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களால் ஜோனுக்குள்ளே போவார். அப்புறம் அந்த தண்ணியில் தான் ஹேக்கர் இருப்பான். ஆமாம் பாலத்துக்கு அடியில் தான் ஹேக்கர் இருப்பான். பார்த்தீங்கன்னா அங்கே மூணு அளவு தான் காமிக்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் இப்போ இந்தா ஒரு கிலோ எட்டாக பார்த்தீங்களா, இப்போ ஒன்று நிமிஷம் கடைசியில் ரெண்டு பேர் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கான் பார்த்தீங்களா, திடீர்னு தண்ணிக்குள்ளேருந்து எந்திரிச்சு வரேன்னு நினைக்கிறேன். ஐயோ குளோவில் போடியா உங்கள் பேர் எங்களால் ஹெட்சார் அடிக்கிதான் பண்ணார். அவனும் குளோவல் போட்டான் பார்த்தீங்களா, அடி விழுந்தே தெரில முடிச்சு போட்டாயா மேட்ச் ஃபினிஷ். ஹேக்கர் அவனுக்கும் நாலு கில்லு கில்லு இல்லை, அதனால் லைக் வேற போட்டுக்கிறாங்க. எல்லாம் சீட் கொடுத்தாச்சு, நாலு பேர் சேர சீட் பண்ணியா சீட் கொடுத்தாச்சு அவனுக்கு. அவன் எத்தனை கில்லு போட்டேன்னு பார்க்க முடியாதோ. சரி விடுங்க போயிட்டு போதும் வாத்தி முடித்தவன் எத்தனை லைக், ஒரே ஒரு லைக் தான், அது நம்ம பையன் போட்டதானாட்டு இருக்குது. நமக்கு யார் லைக்கே போட போடுறாங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வாங்க ஹேக்கரோட அந்த இதை பார்ப்போம், எத்தனை பர்சன்ட் ஹெட் ஷாட் ரேட் வச்சுருக்கியான்னு. அதெல்லாம் என்ன இப்போ நீ ஹேக் பண்ணிட்டீன்னா உனக்கு இதில் எத்தனை பர்சன்டேஜ், நீ கிளாசிக்கா 94 வச்சுக்க, ரேங்க் எடுனா ஒரு 93 வச்சுக்க அப்படின்னு அவங்களே கொடுத்துருவாங்களோ. ஒரு வேளை கிளாஸ் கோடனா ஒரு 90 வச்சுக்க, அதில் ஒரு இது வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருவாங்களாட்டிருக்குது. அவன் பாட்டுக்கு ஹெட் ஷாட் ரேட் அதில் அப்படி காமிக்குது. மேட்ச்சுக்கு அவன் சோலோலாம் போலையாட்டிருக்குதுங்க பாருங்க. கிளாஸ்கோட் ரேங்கில் 95 வருஷம் ஹெட் ஷாட் ரேட்டு, கிளாஸ்கோட்டில் 75 தான் இருக்குடா, ஒழுங்காக போலையாட் இருக்குடா. பெசாமரு ரேங்க் கிடைக்காமல் ஸ்குவாடில் 94% வச்சுருக்கிறான். டியோவில் 96, சோலோவில் 0, சோலோவே போலாவே. ஹெட் ஷாட் ரேட் காமிக்குது 93%. ஆட்டுக்குட்டி எதுக்கு இந்த பொழப்பு, எதுக்கு இந்த மானம், எதுக்கு நம்ம ஃபீல் ஆகி நம்ம சுற்றி இருக்கணும் ஃபீல் ஆக்கணும். விடுங்க தட்டி விடுங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ், லவ் யூ, பாய்.